அன்புடன் என்பற்று பழனிமலையில் ஆண்டியான அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு வருமா? என்னது ஜன்னி? பண்ணி இது ஜன்னி இல்ல, இதுக்கு சுக்கு போல் வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியன் போல் தெய்வம் இல்லை. அழகுக்கு முருகன் என்று பேர். என் மகன் தமிழ் கடவுள், மற்றதெல்லாம் இங்கிலீஷ் கடவுளா? தமிழ் பொருளுக்கு இலக்கணம் கண்டவன், அதனால் சரவண பவ என்ற எழுத்து ஆறு. அந்த ஆறு முகம்தான் எனக்கு அழகுக்கு பிறந்தவன், வீரத்துக்கு பிறந்தவன். யார் தெரியுமா? தக்கனுடைய வேள்வி அளிப்பதற்காக சிவபெருமானுடைய நெத்திக்கண்ணிலே உதித்தானே அகோர வீரபத்ரன், அவன் தான் வீரத்துக்கு பிறந்தவன். செல்வத்துக்கு பிறந்தது யார் தெரியுமா? பட்டக்கானூர் செல்வத்துக்கா? கண்டாடி அருவி கட்டவனே அவன் இல்ல, செல்வம். மனசுக்கே சங்கடமா இருக்குது. ஏண்டா? எல்லாத்துக்கும் அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை. ஏன்? நம்ம ஊரை சுத்தி எவ்வளவு மலைக்குது, எது மேலாம் ஒன்னு மேல உக்காந்துக்கலாம். இவன் இங்கெல்லாம் விட்டுட்டு இடம் விட்டு இடம் மாறி, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறி, மலை விட்டு மலை தாவி அங்க போய் பார்த்தா ஏறும் போது ஹைட் ஆக்குது, இறங்கின பார்த்தா துளமானி விழுந்துடும். மலைய சுத்தி சின்ன சின்ன தேங்காய் அடுத்து சிந்தா சிந்தா நெய்யா அடக்கி ஏறாத மலை தண்ணில ஏறி வரோம் சபரிமலை. பொடுங்க சாமி சரணம் எங்க பொன்னம்பல வாசனுக்கு ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு. ஏண்டா என் குடும்பம் மாணவி போற சிரிக்கிறாங்க. ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் பிறந்தது உண்மை. என் அண்ணாரு என்று சொல்லக்கூடிய கண்ணனுக்கும் என்னுடைய கணவருக்கும் கையிலே பிறந்தவன் அவன் ஐயப்பன். இப்போது வளர்ந்தவுடன் அவன் ஐயப்பன், அவன் தான் என் மக செல்வ சிறப்போடு. குடும்பத்துக்கு கேவலப்படுத்துறேன். ஆமா, உங்க குடும்பம் தை போய் மாசி ஆசியானா என்ன பாடு போறதுன்னு எடுக்குதான் தெரியும். எப்படி? ஊரு ஊருக்கு அங்கங்க காம மண்டக்கு போடுறாங்க. ரதி மன்மதன் தர்க்கம், அதுல தேவர் சபையில இருந்து மன்மதன் அழைக்கிறதுக்கு நிருபம் வந்து நிக்குது. இந்த நிருபத்தை பார்த்துட்டு இவளுக்கு பயம் வந்துருச்சு. ஏதோ தேவர்கள் சதி செய்யறாங்க. கல்யாணம் ஆகி முதல் நிலவே நடக்கல. நடக்கல, நடக்காததுக்கு முன்னே இவங்க ஓலை அனுப்பி இருக்கிறாங்கன்னா நமக்கு வேலையை ஏதோ இவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி போகாதுன்னு இவன் தடுக்க. அந்த ஆகாத தேவர் சபை போகாத மன்னவரே, அப்படி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அறிவு உண்டாயிடும். இவன் சொல்றான் பாரு, எப்படி நல்ல குடும்பத்துல பிறந்ததுன்னா உங்களுக்கு நல்ல வார்த்தை வருங்க. அவங்க அவங்க சித்திரவதையில் இருக்கிறாங்க, அந்த இடுக்கத்தை நீக்க என்ன கூப்பிட்டுக்கிறாங்க, அந்த இடத்துக்கு நீ போகாதன்னு சொல்ற பாரு. உங்க குடும்பம் ஓகேதான் சரியில்லை. என்னடா என் குடும்பம் ஓகேதான் சொன்னாங்க? அவன் சொன்னாரு, எப்படி சொன்னான்? அடி பெண்ணே உங்க தம்பியோ மயில் ஓட்டி சொல்லி வர கேளுமாடி. எனக்கு என் குடும்பம் மானத்தான் உன்னாலதான் போகுது. இதுதான் என் குடும்ப வரலாறு. இன்னைக்கு போய் அவரை பாக்கணும். எங்க வீட்டுக்காரர் உள்ள இருந்தா பாரு, அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வர. என்னென்ன தேவை அவருக்கு? என்னென்ன தேவை? டிப்டாப் ஒண்ணு, டிப்டாப் டோக்கன் ரெண்டு. அவருக்கு தேவையானது நான் எல்லாம் வீட்டு வச்சிருக்கேன். இருந்தாலும் முதலில் பூஜை, அவருக்கு தேவையானது அப்புறம் கொடுக்கணும். என்னுடைய தேவி என்று சொல்லக்கூடிய மாமகேஸ்வரி சாமி. சாமி வாயாடி வாயாடின்னு சொன்னாங்கள, இன்னைக்குதான் பாத்துனாயப்பா. அந்த வாயப்பா என்ன வாயே? நினைத்தோர் கருள் கொடுக்கும், இசனுடன் அடிக்கும் என் தாயை எல்லோருக்கும் தாயம்மா. அன்னியும் சிங்க வாகனமேறி வாயம்மா. வாயாடி பேர் உனக்கு வந்து குறைத்தீர் எனக்கு ஆயிரத்தி தண்டம் புகழ் பேசுதே. உன்னை ஆலயத்திற்கான கண்கள் பூசுதே. கூச்சப்படுவோரெல்லாம் கூட்டாடி இல்லை என்று கூசாமல் ஈசனோடு ஆடினாய். இந்த கூத்தாடி பிழைக்க வழி தேடினாய். அது மட்டும் கிடையாது, செடி மனம் ஆடுகிறேன், தெருக்கூத்து ஆடுகிறேன். தேவன் துல ராமசாமி பாட்டம்மா, தேவி பராசக்தி அருள எனக்கு காட்டம்மா. ஆமா வாயாடோ அது கருமாந்தம்.
இந்த பரமனிடத்திலே அவன் ஊதி ஊதியா இந்த ஆளை இப்படி சப்புன்னு வச்சு போலாட்டு. அப்படி கிடையாது, இந்த பரமனிடத்திலே வாயாடி கொண்டு இருப்பவள், வாதாடி கொண்டு இருப்பதனால் வாயாடி வாயாடி அம்மா வந்துச்சு. அம்மா என்னுடைய தேவி வந்திருக்கின்றதா இந்த பாரு. என் கணவரை சென்று பார்த்தாயா? பார்த்தேன். எப்படி கிட்ட வருது? இவ்வளவு நீட்டு கையில சூளம், மான்மலு சூழலத்தை கையில வச்சிருக்கிறார். அதனால நான் அவரை சென்று பார்க்கும் போது மணிவன் போடு, நான் பாசத்தோடு போய் பார்க்கணும். அதனால உனக்கு 10 நாளைக்கு லீவு. 10 நாளைக்கா? ஆமா. ஐயோ, நாங்க புருஷன் 1008 ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். கொஞ்சம் லீவ் எல்லாம் வேணாமா? நீ 10 நாளைக்கு சம்பளம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, லீவ் எல்லாம் வேணாம். ஏன்டா? எங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாம் உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரி அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டான். சரி, எங்க அப்பனும் எங்க அம்மா எல்லாம் அவங்க மாமன் முடிச்சு காது குத்துன்னு போயிட்டாங்க. சரி, வீட்டுல Thank you.
ஆண்டவர் திருப்பலி. ஆண்டவர் புரிந்த சிவம் ஆண்டவர் திருவடி. பலவித மலரை கொண்டு பாவையாலும் கொண்டு பாதங்களுக்கு இந்த உமா மகேஸ்வரி மல்லிகை முல்லை இருவாட்சி வெற்றி வேறு பாதிசாரங்களோடு 108 வகையான மாசமலைகளை கொண்டு வந்து பாதத்திலே குவித்து என்னுடைய வாதத்தை பண்ணிருக்கிறார். எங்க வாடிய பயிருக்கெல்லாம் ஒரு மலை வந்து பெண்களை போல் ஒரு நிற்பொரு கால்வாயில் ஒரு தர்பை வந்து தடுத்தார் போலோ. ஐயனடியனது சுவாமி என்னை அளமுட நினைத்த சனி எனது நாதா அந்த உண்மையை உரை செய் மன்னோயனை ஒரு பயிர் பாடும் போது திடீரென்று மழை பெய்ததும் அந்த பயிருக்கு உயிர் வந்ததை போல் அழைச்சிருக்கீங்களே. ஆமா, என்ன காரணம் சுவாமி? இதுதானா? ஆமாங்க. பெண்ணே பார்வதா, சொல்லுங்க. என்னுடைய உன்னை வரவழைத்த தேதி சொல்ல வேண்டும். ஆமாங்க. சொல்கிறேன்.
சொல்லுங்க. இந்த பாராய் பிரபஞ்சமான உலகத்திலே நான் படியளக்க போக வேண்டும். படியளக்கவா? ஆமா தம்பி. கோனியா எங்க நீ போனியா? இந்த பையன் காதே கேக்குறதுல. ஏ மிளகா குஞ்சா, பெரிய சண்டையே நடக்க போகுது. என்ன மூஞ்சி துப்புறதுக்கு நடக்க போகுது? நடக்க போகுது. இப்ப கேட்டா பாத்துக்கோ, கீழே நல்லா பாரு. ஆமா கேட்டாக்குறாரு, நிலாக்குறாரு. எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? மனசும் கொஞ்சம் போதில் இருக்கிற அப்படி போயிட்டு ஏதோ ஒரு வேலை செய்ய போறாரு. செஞ்சாலும் செய்வாரு. நடக்கிறது யாரு பாரு? அவதான் யாரு? கங்கா தேவி. பரமனுக்கு இரண்டு மனைவிமார்கள். மனைவிமார்கள் இந்த சிவபெருமான். அதுக்குதான் கம்முனா அப்படியே கம்முனு உழுது மாதிரி. பரமசிவனுக்கு இரண்டு மனைவிமார்கள், இரண்டு பேரிலே பார்வதி மூத்தவள், மூத்தவள் கங்காதேவி இளையவள். இளையவள் எதுக்காக வந்தா? எதுக்கு வந்தா? எதுக்கு வந்தா? சிவனுடைய உடம்பிலே நெத்திக்கண் இருக்கிறது. அந்த உஷ்ணமானது உடலெல்லாம் தகதக என்று எரிந்து கொண்டிருக்கிறது. எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த கங்கையை மேலே வைத்தால் நீரை கொஞ்சம் கொஞ்சமாக பாய்த்து அந்த உஷ்ணத்தை தணிப்பா. அதனால நானே பார்த்து உட்கார வச்சுக்கிறேன். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? வீட்டுல எல்லாம் ஒண்ணுமே பேசுறதில்ல. வெளியில போய் எங்கேயும் பண்றாங்க. ஆமா ஆமா, அடிக்கடி ஏழகிரி மலைக்குதான் போறாரு. அதனால இந்த மனுஷன் படியளக்க போயிட்டு அத கூட கொஞ்ச நாள் கண்டுபிடிக்கணும். ஆமா, அது எப்படி இன்னைக்கு அந்த திருட்டு வேலையை கண்டுபிடிக்கணும். அந்த கங்காதேவி இன்னைக்கு கீழே இறங்குறாளா இல்ல மேலே இருக்கிறாளா, அவங்க கொஞ்சறாரா அப்படி பாக்கணும். அதனால நான் பேசினே இருப்பேன். நீ அங்கங்க அடையாளம் வச்சிரு. அந்த அடையாளம் அழியாத இங்க வந்து சேரணும். அடையாளம் அழைஞ்சிச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம். கம்பிடுங்க கம்பிடுங்க. போயிருவேன். பிண்ட வாய் உள்ள போயிருக்கான்.
எனக்கு கேட்டது ஒரே வாய் தோல் வாய், நீ சொல்ற வாய் என்ன வாய்? என்ன வாய்? இந்த வாய். டேய் போய் அடையாளம் இது அழிந்தால் அழிஞ்சா அவளோட எங்கேயோ சந்தோஷமா இருக்க கண்டுபிடிக்கணும். சூஷம் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதனால நந்திசா இப்ப அவரை போயிட்டு வந்து சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கலாம். போயிட்டு வரும்போது இந்த அடையாளத்தை பாக்கணும். நீ கரெக்டா சாமி முட்டைக்குள் கருவு உண்டு. அந்த கருவுக்கும் படி வந்து விட்டு சீக்கிரமா வாங்க. தேவையாளர் சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரி என்ன தெரிவித்தார்? அண்ணவள் இடத்திலே வாயாடி வாயாடி வாதாடி கொண்டே இருப்பாள். அதனால அவள் இடத்திலே பேசக்கூடாது. இந்த தினத்திலே நான் எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? எங்க போன தெரியுமா? எப்படி தெரியுமா? படியலக்க செல்ல வேணும் என்று சொல்லி இடத்திலே வாய் வார்த்தை கொண்டு எங்க போகிறோம் தெரியுமா? இந்த முல்லை வனத்தாய் பார்த்தால் இப்படி இருக்கிறது. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. ஆமா, வண்ண வண்ண மலர்கள் மலர்ந்திருக்கிறது மலர்ந்திருக்கிறது. அந்த காட்சியிலே அடிக்கின்ற போது அந்த மலர்களுடைய வாசம் எல்லாமே உள்ளவ அழகாக நறுமணமாக மூக்கை துளைக்கிறது துளைக்கின்றது. இந்த வாசனைக்கும் இந்த நந்தவன சோலையை பார்ப்பதற்கும் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. இந்த இடத்திலே வார்த்தா எனக்கு ஒரு ஆசை. என்ன எதிராப்ப பூ வாசனை வந்தாவே எல்லாத்துக்கும் அப்படிதான் பிரச்சனை. எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? என்னுடைய தேவி என்று சொல்லக்கூடிய இளையவள். ஓ இளையவள். ஆமா, யார இந்த லாரி ஆக்சிடென்ட் மூஞ்சி மாதிரி இருக்கிறல்ல, அவளை பார்த்தா உனக்கு அப்படியாதான் இருக்குது. எவ்வளவு அழகு அழகு, அழகாக குட்டையா, அழகா அப்படியே நெட்டையா. ஆமா, எவ்வளவு அழகா இருக்கிறா. அண்ணவளை கீழே இறக்கி விட்டா அதன் பிறகு அண்ணவள் இடத்துல வாய் வார்த்தை கொண்டாடலாம். அதனால அங்க சொன்னது இங்க சரியா போச்சு. கிடைக்கிறா கேள்வி? பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, அவ பெரிய புண்டாட்டி கேள்வி கேள்வி, இவ சின்ன புண்டாட்டி சும்மா குல் குல் இருக்கிற. ஆமாடா, எவ்வளவு அழகா இருக்கிறா. இங்க இடத்துல இங்க இருந்து வீட்டுக்கு போனாதானே தெரியும் பங்கு எப்படி போடுறன்னு. அதுக்குதான் எங்க தாத்தா பெருமாள் வாத்தியார் ஒரு கதை சொன்னாரு. என்னது? சங்க இல்லா திரிந்தாலும் சுகம் பெறாது. சங்க என்று சொன்னா என்ன? வேலை வெட்டி இல்லாத சும்மா சுத்தி நிக்கிறவன். சங்க எல்லாம் திரிந்தாலும் சுகம் பெறாது. சண்டை முன் நிற்பவருக்கு தலை நில்லாது. முன்பாப நாய்களுக்கு இல்லறத்தில் சுகம் பெறாது. முண்டையிடம் சேர்ந்தவருக்கு முகத்தினில் மகிசிராது. கொண்டாட்டி ரெண்டுமானால் சாக அளவு பெருநெருப்பு துக்கம். இவன் போக போறான் ஓட்டு விட்டு ஒரு பக்கம். அப்புறம் பெரிய புண்டாட்டி வந்து நான் போடுறான்னு தெரியும்.
என்னுடைய இளைய மனைவி கங்காதேவி, நான் இறக்கி விடுகிறேன். அதன் பிறகு அவர்களிடத்தில் வாய் வார்த்தை ஆடலாம். Yeah.